हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभ्रेषु नित्यं भाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரேம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷீல குரு தேவ்கி ஜெய் ஷீல பிரபுபாது கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதினாறு சித்திரகேது பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டு

விதத்தம் பௌதிக சுகபோகங்களின் உருவில் விரிவடைந்துள்ளது ஆத்மானம் ஜீவராசி லோகம் ஜடவுலகம் ச கூட ஆத்மனே ஜீவராசிக்குள் பரவி பரவியிருக்கிறது உபயம் பௌதீக மூலப்பொருட்களான மூலப்பொருட்களாலான ஆன ஜட மற்றும் ஜீவராசி ஆகிய இரண்டும் ச மேலும் மயா என்னால் வியாப்தம் வியாபிக்கப்பட்டுள்ளன மையி என்னில் ச கூட ஏவ நிச்சயமாக உபயம் அவை இரண்டும் கிருதம் படைக்கப்பட்டது டிரான்ஸ்லேஷன் அனுபவிக்கத்தக்க பொருள்களை கொண்டது என்று பந்தப்பட்ட ஆத்மாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த ஜடவுலகில் பந்தப்பட்ட ஆத்மா தானே இந்த ஜடவுலகின் அனுபவிப்பாளன் என்று எண்ணி விரிவடைகிறான் அதுபோலவே ஜட உலகும் சுகபோகத்தின் ஒரு பிறப்பிடமாக ஜீவராசிக்குள் விரிவடைகிறது இவ்விதமாக இரண்டுமே விரிவடைகின்றன ஆனால் இவை எனது சக்திகள் என்பதால் இந்த இரண்டிலும் நான் ஊடுருவி பரவி இருக்கிறேன் பரமபுருஷர் என்ற முறையில் நானே இந்த விளைவுகளுக்கு காரணமாவேன் இவ்விரண்டுமே என்னிடத்தில் அடங்கியிருக்கின்றன என்பதை ஒருவன் அறிய வேண்டும் பர்பட் பை பிரபா ஜெயசில பிரபபா மாயாவாத தத்துவம் அனைத்தையும் குணத்தில் பரம புருஷருக்கு அல்லது பரபிரம்மனுக்கு சமமாக பார்ப்பதால் அனைத்தையும் வழிபாட்டுக்குரியவையாகவே பார்க்கிறது மாயாவாத சம்பிரதாயத்தின் ஆபத்தான இந்த கோட்பாடு பொது ஜனங்களை நாஸ்திகத்தை நோக்கி திருப்பியுள்ளது இந்த கோட்பாட்டின் அடிப்படையில்தான் தன்னை கடவுள் என்று ஒருவன் நினைக்கிறான் ஆனால் அது உண்மையல்ல மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவக்த மூர்த்தினா என்று பகவத்கீதை கூறுவது போல உண்மை என்னவென்றால் பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் பரமபுருஷ பகவானுடைய சக்தியின் ஒரு விரிவாக்கமே ஆகும் இந்த சக்திகள் பௌதீக மூலப்பொருட்களின் மூலமாகவும் ஜீவராசிகளின் மூலமாகவும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன பௌதீக மூலப்பொருட்கள் தனது சுகத்திற்காக ஏற்பட்டவை என்று ஜீவராசி தவறாக நினைக்கிறான் மேலும் தன்னையே அனுபவிப்பாளன் என்றும் நினைக்கிறான் ஆனால் பகவானின் சக்திகளாகிய அந்த இரண்டுமே சுதந்திரமானவை அல்ல பரமபுருஷரே ஜட மற்றும் ஆன்மீக சக்திகளின் மூல காரணம் ஆவார் ஆனால் பகவானுடைய சக்திகளின் விரிவாக்கம் தான் மூல காரணம் என்ற போதிலும் பகவான் தானே வெவ்வேறு விதமாக விரிவடைந்திருப்பதாக ஒருவன் நினைக்கக்கூடாது மாயாவாதிகளின் கோட்பாடுகளை முறியடிப்பதற்காகவே ஸ்ரீமத் பகவத்கீதையில் மத்சானி சர்வ பூத்தானி நாச்சாகம் தேஷ் அவஸ்ததி என்று பகவான் கூறுகிறார் எல்லா ஜீவன்களுமே என்னில் இருக்கின்றன ஆனால் நான் அவற்றில் இல்லை என்று பகவான் தெளிவாக கூறுகிறார் அனைத்தும் பகவானுக்குள் அடக்கம் மேலும் அனைத்தும் அவரது சக்திகளின் ஒரு விரிவாக்கமே ஆனால் இந்த காரணத்திற்காக அனைத்தும் பகவானை போல வழிபடத்தக்கவை என்பது இதன் பொருளல்ல பௌதீக விரிவாக்கம் தற்காலிகமானது ஆனால் பகவான் தற்காலிகமானவர் அல்ல ஜீவராசிகள் பகவானின் பின்ன பகுதிகளே அன்றி பகவான் அல்ல இந்த ஜட உலகிலுள்ள ஜீவராசிகள் புத்திக்கு எட்டாதவை அல்ல ஆனால் பகவான் புத்திக்கு எட்டாதவர் நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர் பகவானின் சக்திகள் அவரது அம்சங்கள் என்பதால் அவை பகவானுக்கு சமமானவை என்ற கோட்பாடு தவறானதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் பதினாறு சித்ரகேத்து பரமபுருஷ பகவானை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டுடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்